அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி ஐயா இருக்கீங்க? ஹரியானா ஜம்மு காஷ்மீருடன் நடந்த தேர்தல் முடிவுகள், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள், முந்தைய கருத்து கணிப்புகள், அவற்றை பொய்யாக்கி நினைத்த இடங்களை விட மாறுதல்களாக சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு, தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு. தேர்தல் முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் கருத்து கணிப்புகளை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். இந்த நாட்டில் மட்டும்தான் கருத்து கணிப்பே வந்துட்டு ஒரு வணிகமாகவும் ஒரு திசை திருப்பலாகவும் ஒரு ஏமாற்றாகவும் ஒரு மோசடியாகவும் நடக்குது. அதை அப்படியே ஒதுக்கி வச்சுருவோம். அதனால் எல்லாம் போயிருன்னு நான் சொல்ல வரல. இது இப்படி பயன்படுத்துகிறாங்க ஒரு கமர்ஷியலாக, ஒரு திசை திருப்பை, ஒரு அரசியலுக்காக. அதனால தான் நம்ம அதை கண்டிக்கிறோம். முடிவுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜம்மு காஷ்மீரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு முடிவாகவும், ஹரியானாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறொரு முடிவாகவும் இருக்குது. அந்த இடத்துல பாஜக நிராகரிக்கப்படுது. இந்த இடத்துல பாஜக எங்கேயும் நிராகரிக்கப்படும்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல அது மறுபடியும் ஏற்கனவே இருந்ததை விட பெரும்பான்மையோடு அது வரப்போகுது, ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வர்றதான் தேர்தல் ஆணையம் இப்போ இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய முடிவுகள் சொல்லுது. இப்போ ஜம்மு காஷ்மீர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னம்னா, திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மையப்படுத்துறது என்னன்னா 370 நாங்கள் நீக்கிட்டோம். ஜம்மு காஷ்மீருக்கு அளிக்கப்பட்ட அந்த சிறப்பு நிலை, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், அதை நாங்கள் நீக்கிட்டோம். அதற்கான வரவேற்பு, அதன் மூலம் அந்த மக்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைச்சிது. அதனால் அந்த மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓட்டிங் பர்சன்டேஜ், மக்கள் வந்து வாக்களித்தது அப்படின்றது இதுவரை இல்லாத அளவிற்கு, 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடந்தாலும் கூட மிகப்பெரிய அளவிற்கு கடைசி கட்ட தேர்தல் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா 40 தொகுதிகள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா 63% ஓட்டு, 64% ஓட்டு போலாக இருக்கிற அளவுக்கு அச்சது. காஷ்மீரை பொறுத்தவரை ஒரு ரெக்கார்டு தான், சரிதான். ஆனால் அவ்வளோ பேர் வந்து ஓட்டு போட்டு பாஜகவை நிராகரித்திருக்கிறார்கள்ன்றது தான் ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டிடியூன்சி ரீஆர்கனைசேஷன், தொகுதிகள் மறுசீரமைப்பு பண்ணாங்க, பண்ணி ஜம்முக்கான எண்ணிக்கையை வந்து அதிகரித்தாங்க. காஷ்மீரோட எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டது. ஆனால் 1-2 சீட்டு தான், இதில் மட்டும் 4-5 சீட்டு அது இன்க்ரீஸ் பண்ணாங்க. மொத்தம் இருக்கிற 90 தொகுதிகளில் இந்த மறுசீரமைப்பு பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜம்மு பகுதிக்கு வந்துட்டு 43, பள்ளத்தாக்கு காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிக்கு 47. ஸோ பாரதிய ஜனதாவுடைய கால்குலேஷன் என்னென்னு காத்தால ஒரு விஷயம் சர்ச்சையாச்சு நேற்று எழுதுறது, என்னென்னா ஆளுநர் 5 பேர் நியமன உறுப்பினர்களாக பண்ணுவார். ஸோ அந்த 43 ஜெயிச்சாங்க அப்படின்னா, ஜம்மு பகுதியில் ஜெயிச்சாங்கன்னா அந்த 5, 48 இவங்களுடைய ஆட்சி தான் அங்கே மலரும், இதுதான் அவங்களுடைய கணக்கு. ஆனால் ஜம்மு பகுதியிலேயே இவங்க மிகப்பெரிய அளவுக்கு தோத்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிற 90 தொகுதியில் வந்துட்டு அவங்க அதாவது தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரஸும் அந்த கூட்டணி 51 இடங்கள், அது இல்லாத மற்ற சுயேட்சைகள் ஒரு 7-8 பேர், அது இல்லாத பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி மௌஃபா முஃப்தி அவங்களுடைய கட்சி ஒரு 5 இடம், எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 26 இடம் தான், 26-27 இடம் தான் கிடச்சிருக்கு. அப்போது காஷ்மீர் வேலி மட்டும் இல்லை, ஜம்மு வந்துட்டு பாரதிய ஜனதாவை நிராகரிச்சு. ஸோ 370 அப்படின்றது நீக்கினது, அது வந்துட்டு அந்த மக்கள் வரவேற்றாங்கன்னு சொன்னது எல்லாம் போய் இப்போ இந்த 370 ஆர்டிகளை வைத்து தான் அவர்கள் வந்து அங்கே ஒரு அரசியலை செய்தார்கள். இப்போ அதை நீக்குறோம் அப்படிங்கிறது தான் இப்போ அனைத்தும் பொய்யாகி விட்டது இல்லையா? பாஜகவுடைய எண்ணங்கள் எல்லாம் தவிடுபடியாச்சு. அந்த 370 ஏன் நீக்கினாங்க அப்படின்றது ரெண்டு விடையும் சொல்லணும். 370 ஏன் வந்துட்டு அந்த மாநிலத்துக்கு அளிக்கப்பட்டது பிரதமர் நேருவால், அப்பொழுது இருந்த உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரால் ஏன் கொடுக்கப்பட்டதுன்னா, அந்த காஷ்மீரி மக்களினுடைய தலைவராக இருந்த ஷேக் முகமது அப்துல்லா கேட்டார், என் மக்கள் ரொம்ப ஏழ்மையில் வாடுறாங்க, இங்கே நிறைய பேர் நில உடைமையாளர்களாக இருக்காங்க, ஆனால் நில சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வந்துட்டு நிலத்தை எடுத்து ஒரு சீர்திருத்தம் பண்ணி இவங்களுக்கெல்லாம் நிலம் கொடுத்து அதன் மூலமாக அந்த வறுமையை ஒழிக்கிறதுக்கான சட்டம் இயற்றணும், அதற்கான அதிகாரத்தை எனக்கு கொடுங்கனார். அதுதான் 370 அரசமைப்பு சட்டப்பிரிவு 370 அப்படின்றது கான்ஸ்டிடியூஷனில் சேர்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் 371, 372, 373 பல மாநிலங்கள் கொடுக்கப்பட்டது. இதுதான் ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் கிடையாது. அப்போ அதனால தான் வந்துட்டு அந்த 370 கொடுக்கணும். முதலில் கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு, அதனால கொடுக்கப்பட்டது. அதோடு சேர்த்து அரசமைப்பு சட்டத்தில் ஒரு 35A ஒரு பிரிவும் சேர்க்கப்பட்டது. அது என்னன்னா, காஷ்மீரில் வேற யாரும் போயிட்டு இடம் வாங்க முடியாது. அப்படி அந்த 35A மட்டும் இல்லாத இருந்ததுன்னா இதுக்குள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரங்க எல்லாரும் அங்கே ஒரு பங்களா வாங்கி வச்சிருப்பாங்க, 1 ஏக்கரா 2 ஏக்கரா நிலத்தை வாங்கிட்டு காஷ்மீரிகள்லாம் அங்கே வந்துட்டு வீட்டு வேலை செய்கிறவங்களா தான் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க 370 நீக்கிறதுனுடைய நோக்கம் என்னென்னா, அந்த 35A நீக்கிறதுக்கு தான். 370 ஆபரேட் பண்ணோடனே அதுவும் போயிடுச்சு. அவர் சொல்கிறாரு,
பார்லிமெண்ட்ல சொல்ல இதுக்கு மேல நம்மளாம் கூட அங்க இடம் வாங்கலாம். யார் வாங்க போறா காஷ்மீர்ல போயிட்டு நம்ம இடம் வாங்க போறது? ஹரியானால இருந்து வாங்க போறானா, உத்தரப்பிரதேசில வாங்க போறானா, தமிழ்நாட்டில் வாங்க போனா, எல்லாம் அந்த நாட்டுகளோடய கொடுத்த பணக்காரங்க போயிட்டு வாங்க போகிறாங்க. பெரும் பண முதலைகள் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களையும் அல்லது வளமான இயற்கை பகுதிகளையும் தங்களுடைய பெயரில் மாற்றுவதற்காக நீக்கப்பட்ட அதிகார பிரிவாக தான் பார்க்குறீங்க. அவ்வளோதான், இதுதான் இல்லை இது இப்படிதான் சொன்னார் அவங்க. அமித்ஷாவே பார்லிமெண்ட்ல சொன்னது தான் நம்ம இதுக்கு போல இடம் வாங்கலாம். அமித்ஷாவும் அவங்க அமித்ஷா குடும்பத்துக்கும் இடம் வாங்கணும்னு ஆசை இருந்திருக்கு போல. இல்லை அமித்ஷா வாங்குறாரோ இல்லை ஜெய்ஷா வாங்குறாரோ அது இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, அங்கே இடம் வாங்குறது யாருக்கு தேவை? அங்கே போயிட்டு வாடகைக்கு இருந்து எல்லாமே நல்லா பண்ணி தொழில் பண்ணலாம், எல்லா உரிமையும் இருக்குது அங்கே. எதுவும் ஒன்றும் குறைச்சலாம்லாம் கிடையாது இருக்குது. ஆக இவங்களுடைய நோக்கம் அந்த மக்களை ஏமாத்துற நோக்கம் முறியடிக்கப்பட்டுவிட்டது. அது மட்டுமல்ல, ஏன் ஜம்முல அவங்களுக்கு ஓட்டு போடலை? ஏன்னா இந்த 10 ஆண்டு கால மோடி அரசில் அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல. காஷ்மீர் வேலையிலிருந்து விரட்டப்பட்டதாக சொல்லக்கூடிய அந்த காஷ்மீரி பண்டிதர்கள் அவர்களுக்கும் எந்த இதுவும் கிடைக்கல. யாருக்கும் எதுவும் கிடைக்காதனால தான் மிகப்பெரிய அளவிற்கு பாஜக அங்கே தோத்துது. ஸோ ஜம்மு காஷ்மீர் தேர்தல் முடிவை பற்றி இதான் உண்மை. இப்போ அங்கு மக்களுக்கு வந்து இயல்பாகவே இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் எதை சொல்லுது அப்படின்னா பாஜக மீது இன்னும் கோபம் அதிகரிச்சிருக்கதா எடுத்துக்கலாமா முன்பு இருந்ததை விட? இல்லை நிராகரிக்கிறாங்க. வேணானே நிராகரி, அவ்வளோதான். நீங்கள் வேணாம் அவ்வளோதான், நிராகரிக்கிறாங்க. இல்லாட்டி இவ்வளோ பெரிய வெற்றியை தூக்கி கொடுக்க போகிறதில்ல. காங்கிரஸ் சொன்னால் அவங்களுக்கு அள்ளி கொடுத்துடல. காங்கிரஸும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட வஞ்சனை பண்ணவங்க தொடங்கினது காங்கிரஸ் ஆட்சியில் தான் 1988 எடுத்துட்டு, அது வேற. ஆனால் அவங்களே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய சூழலில் யார் பரவாயில்லன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூஸ் பண்ணிருந்தாங்க, அவ்வளோதான். ஓகே, இது ஜம்மு காஷ்மீர் தேர்தல் நிலவரம். இதே மாதிரி தான் இங்கே ஹரியானாலேயும் வந்துருக்கணும். ஜம்முவில் நடக்காத விடைய ஹரியானாக்கே என்ன பண்ணிட்டாங்க இவங்க. இப்போ ஒரு இடத்துல ஒரு தேர்தல் வெற்றினா அதை அனலைஸ் பண்ணுறோம் நம்ம உட்காந்துக்கிட்டு, எதனால் ஜெயிச்சாங்கன்னு இல்லையா? அப்போது ஹரியானா மக்கள் 90 தொகுதி அங்கேயும் எதுக்கு ஓட்டு போட்டாங்க பாஜகவுக்கு? திடீர்னு காத்தால 3 ரவுண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னோம்னா காங்கிரஸ் முன்னாடி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு பரட்டி புரட்டினா மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க 49 இவங்க 35 கொண்டாந்தாங்க, அப்புறம் 51, 30, 32 எப்படி கொண்டாந்து ஏதோ பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆகட்டும், அவங்க வந்துட்டு வினேஷ் ஃபோகத் அந்த மல்யுத்த வீராங்கனை அவங்க முதல்ல நல்ல லீட்ல இருந்தாங்க. திடீர்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது அவங்க 2126 ஓட்டில் பின்னணியில் இருக்கிறாங்கட்டு. அதுக்கப்புறம் முன்னிலை வந்தாங்க, இப்போ ஜெயிச்சிட்டாங்க. என்ன கேட்குறேன்னா 2019 நடந்த தேர்தலில் வெறும் 40 தொகுதியில் மட்டும்தான் பிஜேபி ஜெயிச்சது. 10 தொகுதி ஜனநாயக ஜனதா கட்சி என்று சொல்லக்கூடிய அந்த சௌதாலா துஷ்யந்த் சௌதாலா அப்படின்றவரோட கூட்டணி வச்சு தான் ஆட்சியை கைப்பற்றிருக்கீங்க. மனோகர்லால் கட்டார் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் ஆனார், இவர் துணை முதலமைச்சர் ஆனார். இந்த தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி கூட்டணி உடஞ்சி போச்சு, அவர் வெளியேறிட்டார். அது மட்டும் இல்லை, பிஜேபியிலேருந்து 4 MLAக்களும் கட்சியை விட்டு போயிட்டாங்க. அப்படி இருந்தும் மறுபடியும் பிஜேபி தான் செய்யுங்க, எப்படி சாத்தியம்? அப்படி என்ன திட்டத்தை கொடுத்துட்டாங்க ஹரியானாக்கு? அப்படி ஒன்று அதான் சொல்ல வர, எதுவுமே இல்லாதையே ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அப்போ வேலை செஞ்சுருக்கிறாங்க. கிரவுண்ட் லெவலில் இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இல்லை இல்லை, வேலைன்னா இவிஎம் வேலை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இதை தவிர வேறு எதுவும் அதெல்லாம் பாயிண்ட் பிளாங்க் நான் சொல்கிறேன். எதனாலன்னு இப்போது காஷ்மீருக்கு நான் இவ்வளோ காரணத்தை நான் சொல்கிறேன், அந்த மக்கள்கிட்ட போய்ட்டு கேட்டிங்கனாலும் இதே காரணம் தான் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொன்னது 55 to 60 தொகுதி. யார் நீங்கள் சொல்கிறீங்களா ஆரம்பிச்சிங்களே அந்த கருத்து கணிப்பில் எல்லாம் அப்படி தான் சும்மா சொல்லுவோம். அந்த இடத்துல நம்ம ஒன்றும் இதில் ஒன்றும் ஒரு முக்கியத்துவம் எடுத்துகிட்டு பண்ணலை. பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஆக்சிஸ் மை இண்டியா அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, ஹரியானாவில் பிஜேபி 18 to 28 இடம், காங்கிரஸ் 53 to 65 இடம், ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு 1 கொடுக்கல, அப்புறம் வந்துட்டு இந்தியன் நேஷ்னல் லோக்தலுக்கு 1 to 5 இடம், அதர்ஸுக்கு 3 to 8 இடம், தைனிக் பாஸ்கர் பிஜேபிக்கு 19 to 29 இடம், காங்கிரஸுக்கு 44 to 54 இடம், துருவ் ரிசர்ச் 22 to 32 இடம் பிஜேபி, 50 to 64 இடம் காங்கிரஸுக்கு, இந்தியா டுடே 20 to 28 இடம் பிஜேபிக்கு, 50 to 58 இடம் காங்கிரஸுக்கு. அப்புறம் வந்துட்டு ஜிஸ்ட் டிஎஃப் ரிசர்ச் 29 to 37 வந்துட்டு பிஜேபிக்கு, 45 to 53 காங்கிரஸுக்கு, பீப்புள்ஸ் பல்ஸ் 20 to 32 பிஜேபி, 49 to 61 காங்கிரஸ், ரிப்பப்ளிக் பாரத் டிவி பாரத் அந்த டிவி அவங்க பண்ணியிருக்கிறாங்க, 11 to 24 பிஜேபி, 55 to 62 காங்கிரஸ். இப்படி எல்லாரும் சொன்னாங்க.
ஆனா வந்திருக்கிற முடிவு பாருங்க எப்படி இருக்கு அப்படியே தலைகீழாக எல்லாரும் தப்பு பண்ண போறதுலன்றது வேற பட் நம்ம இதை நம்ப போறதில்ல அது வேற விஷயம் நான் என்ன கேட்குறேன்னா எதுக்காக ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு காத்தாலும் இதே இந்தியா டுடே இதே எல்லாரும் வந்துட்டு ஆ இட் ஹஸ் சேஞ்சு ஆ இப்போ நம்ம ஏதோ கொண்டாடுற மாதிரி பேசுறாங்க நான் என்ன கேட்குறேன்னா எதுக்காக ஓட்டு போட்டாங்க அங்கேதான் நிறைய பேர் இராணுவத்துக்கு போறவங்க பஞ்சாப் மாதிரி அவங்களுக்கு இந்த அக்னி விருத்தத்தை எடுத்துட்டீங்க அங்க விவசாயிகள் இருக்கிறாங்க அவங்கள எடுத்துட்டீங்க விவசாயிகள் போராட்டத்துக்கு அப்ப பெரும்பாலும் உணவு பொருட்கள் வந்தது ஹரியானா அடுத்தபடியா பாத்தீங்க பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் டெல்லிக்கு அண்மையில் அண்மித்திருந்தும் கூட பெரிய அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது அங்கதான் ஹரியானாவில் தான் ஆனா மறுபடியும் பிஜேபியே வரட்டும் நம்ம என்ன கஷ்டப்பட்டுட்டோம் ரெண்டு வேளை சாப்பிட்றோமே அது ஒரு வேலையை குறைக்கட்டும் அப்படின்ட்டு போட்டாங்களா ஓட்டு எதுக்காக ஓட்டு போட்டாங்க 49 இடம் 50 இடம் ஒருவேளை அப்போ இல்லை இதுக்கப்புறம் நல்லது பண்ணுவாங்கன்னு நம்பி ஓட்டு போட்டாங்க இல்லை இதுல என்ன தெரியுது அப்படின்னா இதுக்கப்புறம் பிஜேபிக்கு இது ரொம்ப குரூசியல் போன மக்களவை தொகுதியிலே 5-5 அப்படின்றது 5 தொகுதியில் ஜெயிச்சாங்க 5 தொகுதியில் தோத்தாங்க ஏன் குரூசியல்ன்றனா மக்கள் மாறிட்டாங்க அப்படின்னு இங்கே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நாளைக்கு மராட்டியா அப்படி அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா பீகார் அதுக்கப்புறம் டெல்லி இப்படி எல்லா இடமும் ஸ்வீப்பாச்சிடம்னா 2024லேயே ஒரு தேர்தல் சந்திக்க வேண்டியது இருக்கோன்றதுல அதனால இந்த வேலையை செஞ்சுருக்கிறேன் இந்த சித்து வேலையை செஞ்சுருக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இவர்கள் ஜெயிப்பதற்கான எந்த அடிப்படையுமே கிடையாது எதிர்வரும் நாட்கள்ல தேர்தல் முடிவுகள் நீங்க பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் தோக்குறதுன்னு பாத்தீங்கன்னா லீடரா பார்த்து தோற்கடிக்கிறாங்க சாதாரண நாட்கள்ல லீடரா பார்த்து அவங்களெல்லாம் இழுத்து விட்டுருக்காங்க எதிர்வர நாட்கள்ல இருக்கக்கூடிய அந்த தேர்தல் களத்துல பாஜகவுக்கு வந்து இது ஒரு சர்க்கிள் அமைந்திடக்கூடாதுங்கிறதுக்காக ஏற்படுத்த வியூகமா அதை பாக்குறீங்களா இப்ப இந்த 2 மாநில தேர்தலுடைய முடிவுகள் சொல்லும் செய்தி என்ன பாஜகவுக்கு என்ன சொல்லுங்க பாஜகவை பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய பதவாத அரசியல் வந்துட்டு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்றது வந்துட்டு உத்தரப்பிரதேசத்து தேர்தல் உத்தரப்பிரதேசத்தினுடைய முடிவு என்ன சொல்லிச்சு நாங்கள் மதவாதத்தை நிராகரிக்கிறோம் அப்படின்றத 43 இடம் போச்சு அங்கே ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா 10 இடம் போச்சு ஹரியானாவில் பாதிக்கு பாதி 5 இடம் போச்சு கர்நாடகாவில் இன்னொரு 10 இடம் போச்சு மராட்டியத்தில் பார்த்தீங்கன்னா 30 இடம் போச்சு 48ல 30 இடம் அவங்க தோத்தாங்க குஜராத்து மத்திய பிரதேசம் பீகார் இப்படி தான் அவங்க ஜெயிச்சாங்க அப்போது மதவாதத்திற்கு எதிரான மக்கள் வாக்களிக்க தொடங்கிட்டாங்க அப்படின்றது தான் அப்போவே ஆரம்பிச்சது அது உறுதியாக இருக்கிறது இப்போவும் ஜம்மு உட்பட ஆனால் ஹரியானாவில் பாருது இப்போ நம்ம ஹரியானா தேர்தலை விட்டுட்டு ஜம்முடைய தேர்தல் முடிவுகளை பார்ப்போம் அதை பொறுத்து வருகிற நாட்களில் தேர்தல் முடிவுகள் மாறும் நம்புறீங்களா இல்லை இவங்க ஏன் ஜம்முவில் பண்ணலைன்னா ஜம்முவில் அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க காஷ்மீர் வேலையில் அவங்க போட்டதே 90 தொகுதி எல்லாம் அவங்க போட்டுட்டதே 62 தொகுதி தான் காஷ்மீர் வேலையில் அவங்களுக்கு நிறுத்துறதுக்கு ஆளும் கிடையாது அவங்க நிறுத்தவும் சம்மதிக்கலை ஏன்னா அங்கே பண்ணி பிஜேபி வேட்பாளருக்கு வந்துட்டு 10 ஓட்டு 20 ஓட்டுலாம் கிடைக்கும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் அவங்க போட்டிடல ஒத்த ஓட்டு பாஜக மாதிரி ஒத்த ஓட்டு பாஜக மாதிரி அது மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்றத தான் அவங்க வந்துட்டு வெள்ளப்பட்டாங்க அவங்களுக்கு தெரியும் 370 எடுத்துட்டா ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா இப்போ ஜம்மு காஷ்மீரை பற்றி ஒரு வேற சொல்லணும் அப்படின்னோம்னா பல்வேறுபட்ட சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் வளர்ச்சி தொடர்பான பல்வேறுபட்ட குறியீடுகளில் பார்த்தீங்கன்னா பல குறியீடுகள் குஜராத்தோட அதிகமாக நல்லா இருக்குது அங்கே நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் ஃபார் பாப்புலேஷன் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தை விட அதிகமான டாக்டர்ஸ் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் இன்னொரு பக்கம் இதே பிஜேபி என்ன பண்ணிச்சு ஏன் தோத்தாங்க அப்படின்னா இந்த வேலையில் ஆப்பிள் தான் அவங்களுக்கு பெயின் அதுக்கப்புறம் தான் கும்ப கோப்பம் மற்றது போடலாங்க ஸ்டோரிஸ் எல்லாமே அந்த ஆப்பிள் சேல் அந்த ஆப்பிளை அறுவடை பண்ணிட்ட உடனே அதை அதானியினுடைய நிறுவனம் வாங்க வந்தான் அவங்க விற்கலை ஏன்னா அடிமட்ட வரையும் கேட்டாங்க விற்கலை நாங்களே கொண்டு போயிட்டு வச்சுக்கிறோம் ஹரியானா கொண்டு வரணும் அது மேலே இருந்துட்டு அப்படியே கொண்டு வரணும் எப்படி வித்துடுறீங்க பார்த்துலான்னு அவன் சாவல் விட்டு போயிட்டான் அவங்களாம் அந்த பாக்ஸில் போட்டு கண்டெய்னரில் ஏற்றுனாங்க கண்டெய்னர் ஹைவேல வந்துட்டு நிறுத்தப்பட்டது 3 நாடு எல்லா ஆப்பிளும் அழுகி போச்சு இதை பற்றிய செய்தியை நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தனியாக நான் போட்டிருக்கிறேன் இப்படி பண்ணாங்க எப்படி அவங்க வந்துட்டு வேலையில் இருந்து போட்டு போடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு கார்பரேட்டுக்காக ஒரு மக்களினுடைய விளைச்சலையை நடு ரோட்டை நிற்க வச்சு அடித்த இந்த அரசுக்கு இப்படி விட்டு போடுவோம் சொல்லுங்க இதுதான் பிஜேபி இதுதான் இந்துத்வா இதுதான் மதவாதம் மீண்டும் கார்பரேட்டுகளுக்கு கை கொடுத்து அவர்களுக்காக வேலை செய்யும் பாஜக அரசு செய்து கொண்டிருந்தால் இந்த வீழ்ச்சி முகம்தான் உறுதி என்ன சொன்ன வேளாண் சட்டங்களை கொண்டு வரும்போது
விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும். ஆமா, அவங்க பிரைவேட் கிட்டே விற்கலாம், யார்கிட்ட வேணும் விற்கலாம், அவர்களே நிர்ணயம் செய்யலாம் விலைய. இப்ப என்ன ஆச்சு, இந்த ஆப்பிள் தான் உதாரணம். பாஜக தொடர்ந்து இது போன்ற சட்டங்களை கார்பரேட்டுகளுக்கு சாதகமாக பயன்படுத்தும் பட்சத்தில் மக்கள் அதை புரிந்து கொண்டு பாஜகவை தூக்கி எறிகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாகத்தான் இந்த தேர்தல் முடிவுகள் வந்திருக்கதா பார்க்கணும். பட் வருகின்ற நாட்களில் நடக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளை பொறுத்து தான் பாஜக தொடர்ந்து ஆட்சியில் இருக்க போகிறாங்களா இல்லை என்ன நடக்குங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி.